வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சண்டே விலாக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மல் டே இன் மை லைஃப் தான். அண்ட் ரெகுலராக வந்து விலாக் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிஞ்சளவு நானும் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் வீக்லி வந்து ஒரு 4 to 5 விலாக்ஸாவது வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சண்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங்கே நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. பவி வந்து காலையிலே வந்து பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபன், மதியம் பிரியாணி அந்த மாதிரிலாம் கிடையாது, காலையிலே வந்து சமையல் முடிஞ்சிடும் இங்கே. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான், மார்னிங் எழுந்ததுமே வந்து பிரியாணி அப்புறம் கிரேவி எல்லாமே வந்து செஞ்சு முடித்தாச்சு. சண்டே வந்து எப்போவுமே அத்தை சமையல் தான். ஸோ நான் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவேன், அத்தை வந்து குக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நல்லா குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி வந்து சாப்பிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா இப்போலாம் வந்து நான்வெஜ் சைடு வந்து போகிறதில்ல. ஏன்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி நாசியாக வாமிட்டிங் வந்தனால அதை ஸ்மெல் பிடிக்காமல் போகிறனால இன்னும் என்னால் வந்து அதை சாப்பிட முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன், பட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பிரியாணி சைட்லாம் வந்து போகிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்தி மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சப்பாத்தி அப்புறம் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்பப்போ எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் நேரம் கழித்து எப்பவும் போல் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நான் டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திராட்சை வந்து சாப்பிட்டேன். திராட்சை அப்புறம் வந்து தண்ணி நல்லா குடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்சல் வந்துருந்தது, 2 பார்சல் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் நான் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்திருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு டாப் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு கெவுன், ஒரு சில கெவுன்ஸ்லாம் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து 34 சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து 36 வந்து நான் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 36 வந்து நான் பிக் பண்ணேன். பட் 36 எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டுன்னு சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன். நான் வந்து இதை வியர் பண்ணியும் காட்டியிருக்கேன், நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்ட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் க்ரீனில் வந்து நான் போட்டிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் கலரில் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால நான் அதை வச்சுட்டேன், எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணலை. பட் ஆனால் ஃபுல் க்ரீன் கலரில் வந்திருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும், ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும். பட் நான் வந்து இன்னொரு இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று போட்டிருக்கேன், அது ரிசீவ் ஆகட்டும், அது ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எல்லாமே ஒன்றா தான் வந்து நான் ஆர்டர் பண்ணது. பட் ரிசீவ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டாக தானே வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த 2 ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 டாப் அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வரணும், அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருந்தது சீரியஸ்லி. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றொன்னா ஃபிக்ஸ் பண்ணணும் அதில். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த கலர் தான் வந்து ரிசீவ் ஆகுமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் வந்து டார்க் க்ரீன் போட்டிருந்தேன், ஃபுல் க்ரீன் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து அங்கங்கே ஒயிட் வந்து மிக்ஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி வேறு லீஃப் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக எந்த இது வரும்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோ, அப்படியே வந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது, கீழே வந்து அந்த பேஸ்கெட் இதில் ஒரு ஒன்று வைக்கணும் உள்ள பேஸ்கெட் வச்சு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
கிச்சன் போயிட்டு தேடுறதுக்கு போயிட்டேன் என்ன வந்து வைக்கலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா லீஃபையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேம்பூ சேர் வந்து ரொம்ப நாளாச்சு இதுவுமே வாங்கி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் வைக்கிறதுக்கு தான் வாங்கினது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருளியை நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் ப்ளாக்லாம் முன்னாடி ப்ளாக்லாம் பார்த்துருந்தா தெரியும், உருளி வந்து இது மேலே வச்சு நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சி வாங்கினேன். பட் வந்து முன்னாடி டேபிள்லே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி டேபிள்லே முன்னாடி டேபிளில் தான் இன்ன வரையும் இருக்குது. ஸோ அதனால் இது சும்மா தான் இருக்குது, இவ்வளோ நாள் வந்து சும்மாவே தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த பேம்பூ சேர் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருந்தது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. இதில் வந்து மண் இல்லைனா வந்து கல் வந்து போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும், அது பழங்கிக்கல் சூப்பராக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசில் நான் நிறைய வச்சுருந்தேன், பட் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே எனக்கு தெரில, இப்போலாம் வந்து இல்லை எதுவுமே. பட் நான் ரொம்ப நாள் அதை வந்து பத்திரமா வச்சுருந்தேன், ஒரு கவரில் போட்டு ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொட்டாங்கள்லாம் விளாடுவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ ரொம்ப நாள் வச்சுருந்தேன், பட் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கல் வச்சு நம்ம இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் மீஷோவில் வந்து நான் பார்த்தேன் அந்த கல்லெலாம் அவைலபிளாக தான் இருக்குது, 200 சம்திங் அந்த மாதிரில, 200 ஸ்டார்டிங்லேருந்து 150லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங். பட் வந்து கல்லை வந்து காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு தாட் இருக்குது. பார்ப்போம், எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து வைப்பேன், இல்லை அப்படின்னா ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், ஆர்டர் பண்ணி தானே வாங்கணும். ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து சும்மா வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பவுடர் இருந்தது, சம்திங் ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி ஒரு பவுடர் இருந்தது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாப் வந்து நான் வியர் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்க மாதிரியே தெரில, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு பர்சனலி ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸஸாகவே வந்து நம்ம சைஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து போக 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 இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் போடும் தான் வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் 4 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் 34 சைஸில் இருந்தேன், பட் ஆனால் 36 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போவே 36 இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து 38 சைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றனால நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் ப்ராப்பராக வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ட்ரெஸ் ஹால் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன், பட் மழை வந்துருச்சு. ஸோ அதனால் வாக்கிங் பண்ண முடியல. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6:30 போல் தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு நான் நடந்துட்டு இருந்தேன். அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வானவில் பார்த்தேன். அண்ட் அதுவுமே வந்து எண்டு முடிய போகிறப்ப தான் வந்து பார்த்தேன், ரொம்ப டார்க்காக இருக்கும்போது பார்க்கல, லைட்டாக அது கொஞ்சம் இதாகும் இல்லையா, மறையும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இப்போலாம் வந்து வானவில் பார்க்குறது ரொம்ப ரேர், முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தெரியும், நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி வந்து பார்ப்பேன் மழை வரும்போதுலாம், பட் இப்போலாம் ரொம்ப ரேர் பார்க்குறதே. நான் எப்போ வாக்கிங் போனாலுமே இந்த குச்சி அடிக்கடி என் காலுக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி அது என் கூட விளாடுது தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பயம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பக்கத்தில் கால்கிட்ட வந்து நிற்கும், அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே கையில் குச்சி வச்சுப்பேன், குச்சி வச்சுட்டேன் அப்படின்னா வரமாட்டேன் என் பக்கத்துலேயே பயந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அது பின்னாடியே போகிற மாதிரி வந்து விளாண்டுட்ருப்போம் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட இந்த வ்ளாக் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.